நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், இந்த நம்ம மனசு வந்து எதை எடுத்தாலும் மறுப்பு சொல்கிறது, அதாவது மறுதலைக்கும் மனோபாவம் தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்குங்கிறத பார்த்தோம். நம்ம ஒன்றும் முட்டால் கிடையாது, காரணம் இல்லாமல் எதையும் கண்மூடித்தனமாக செய்கிறது கிடையாது. நம்ம மறுதலைக்கும் மனோபாவத்தோடு செயல்படுறோம் அப்படின்னா அதையும் அது சரிதான் அப்படின்னு நம்ம எண்ணிக்கிட்டிருக்கிறதுனால தான் அவ்வாறு செயல்படுறோம். நம்ம ஏன் அப்படி என்றோம், நம்ம ஏன் அப்படி செயல்படுறோம், அந்த செயல்முறை தான் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளங்கிக்க வேண்டியிருக்கு. அதாவது நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அது நமக்கு பிடிக்கல, அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு அதை நம்ம வெறுக்கிறோம், மறுதளிக்கிறோம். நமக்கு பிடிக்காத சம்பவம் இனிமையாக தான் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது நமக்கு ஏற்புடையதாக கிடையாது, அதனால் அது அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம மறுதளிக்கிறோம். இப்போ நமக்கு நல்ல வருவாய் வந்துட்டுருக்கு, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சில சூழ்நிலை மாற்றம் வரப்போகுது, அப்போ நமக்கு வருவாய்க்கு தடங்கள் ஏற்பட்டுருது. இப்போ இந்த இப்போ கொரோனானால நமக்கு லாக்டவுன் வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தடங்கள் வருது அல்லது வரப்போகுது அப்படின்னு நினச்சோம்னா அப்படி எண்ணும்போதே நமக்கு ஒரு வருத்தம் வந்துடுது. எங்கே அந்த நிகழ்ச்சி நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சி நடந்து நமக்கு ஒரு பாதகம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையே நம்ம ஏற்க மறுக்கிறோம். இப்படி நமது மறுதளிப்புக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு பிடிச்சதை நம்ம ஒருபோதும் மறுக்கிறது கிடையாது, நமக்கு பிடிக்காததை மட்டும்தான் நம்ம மறுக்கிறோம். ஒரு நிகழ்வு நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறுக்கிறது கிடையாது, அது பிடிக்காட்டி போனால் நம்ம மறுக்கிறோம். நமக்கு எது பிடித்தமானது எது பிடித்தமில்லாது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்பம் நமக்கு பிடிக்குது, துன்பம் நமக்கு பிடிக்கல. அதனால் இன்பத்தை தக்க வச்சுக்க பார்க்குறோம், அதே சமயத்தை துன்பத்தை அப்புறப்படுத்த பார்க்குறோம். சமயத்தில் இன்பம் இல்லாட்டி கூட பரவாயில்லடா, துன்பம் நம்ம விட்டு போனால் போதுன்னு துன்பத்தை எதிர்த்து போராடுறோம். ஆனால் இப்படி துன்பம் இல்லாத நிலை வேணும் அப்படிங்கிறது கூட ஒரு இன்ப நாட்டம் தான். அது அடிப்படையில் ஒன்றை நாடுவதன் மூலம் இன்னொன்னு புறக்கணிக்கிறோம், இல்லைனா ஒன்றை புறக்கணிக்கிறதன் மூலம் இன்னொன்னு நாடுறோம். இப்போ துன்பம் வேண்டாங்கிறதுக்கும் துன்பமற்ற நிலை வேணும் அப்படிங்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்று எதிர்மறையான அணுகுமுறை, மற்றொன்று நேர்முறையான அணுகுமுறை. ஆனால் ரெண்டு நோக்கமுமே இன்பம் வேணும் அப்படிங்கிறது தான். அதனால் இன்ப நாட்டம் ஒன்று தான் நம்ம எதை எடுத்தாலும் மறுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால தான் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் புத்தர் கூட சொல்லியிருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால் நம்ம ஆய்வை வந்து இன்னொரு கோணத்தில் நம்ம இப்போ போய் பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்மோட எல்லா பிரச்சனைக்கும் நம்ம மனசு தான் காரணமாக இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம மனசில் இடம் பிடிக்கிறது என்னென்ன அப்படின்னு நம்மளை நாம் கேட்டுக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வாழ்வில் தினசரி எத்தனையோ நிகழ்வு நடக்குது, அத்தனை நிகழ்வும் நம்மளுடைய கவனத்தை கவர்ந்து நம்மளோட மனசில் இடம் பிடிக்கிறது இல்லை. இன்பம் தரக்கூடிய நிகழ்வும் துன்பம் தரக்கூடிய நிகழ்வு மட்டுமே நம்மளுடைய கவனத்தை கவருது, மற்றதெல்லாம் அப்படியே கவனத்தை அவ்வளவா கவராம ஒரு சராசரி அமைதி நிகழ்வா நடந்து மனத்துல இடம் பிடிக்காம அப்படியே கடந்து போயிடுது. இந்த இன்ப நிகழ்வும் துன்ப நிகழ்வும் அப்படி இல்லாம நம்மளோட மனசை கவர்ந்து மனசுலயே இடம் பிடிக்குது. அப்படி இடம் பிடிக்கும் அவ ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்பம் ஏற்படும் போது நமக்கு போராட்டம் எதுவுமே கிடையாது, இன்பத்தை நம்ம மறுக்கிறது கிடையாது, அதை ஏற்றுக்கிறது நமக்கு எளிதாக இருக்குது.
அதை நான் மாற்றி அமைக்கிறதுக்கும் நம்ம எந்த விதமான முயற்சியும் அங்கே செய்யறது கிடையாது. ஆனால் துன்பத்துக்கு காரணமான நிகழ்ச்சி ஏற்படும் போது அங்கே நிலைமை வேறு விஷமாக இருக்கு. துன்பம் ஏற்படும் போது நமக்கு ஒரு வலி வருது, அதை அப்புறப்படுத்துறதுக்கு நம்ம போராட வேண்டியிருக்கு, போராடுறோம். துன்பம் வந்து நம்முடைய கவனத்தை ரொம்ப ஈர்க்குது, துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு வந்துடுது. அந்த துன்ப உணர்வு உள்ள பகுதியிலிருந்து உணர்வற்ற பகுதிக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வருது. இந்த துன்பமான நிகழ்வு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதாவது இந்த யதார்த்தமான துன்பமான நிகழ்வு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த நிகழ்வு இப்படியே நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அது மாறணும்னு விரும்புகிறோம். அதாவது நிகழ்வு நடந்துகிட்டு இருக்க இந்த நிகழ்காலம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, நிகழ்காலம் பிடிக்கலேன்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை கூப்பிடுறோம். அதுவும் நிகழ்வுகள் மாறுதலடைந்த எதிர்காலம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நிகழ்வு சரியில்லை அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம். சரியான நிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுத்தறிவு கூறுது. அப்படி சரியான நிலை தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நாம விரும்புகிறோம். நமக்கு சரியானதுன்னு தோன்றத விரும்புறதும் தவறுன்னு தோன்றத வெறுக்கிறதும் ரொம்ப நியாயமானதாக நமக்கு தெரியுது. இப்படி நியாயத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய மனம் வெறுக்கிற அந்த மனோபாவம் உயிர் வாழுது. ஆனால் அறிவுக்கு பொருத்தமில்லாததையும் கூட பல சமயத்தில் நம்ம விரும்ப ஆரம்பிச்சிடுறோம். நடந்து முடிஞ்சு போன ஒன்று நடந்திருக்கவே கூடாதுன்னு விரும்புகிறோம். நடந்து முடிஞ்சு போனால் எப்படி நடக்காமல் இருக்க முடியும்? நடக்க போவதை வேணால் நடக்காமல் பார்த்துக்கலாம், ஆனால் நடந்து முடிஞ்சதை நடக்காமல் செய்ய முடியுமா? நம்ம அறிவு அப்படியும் விரும்புது. இது நிச்சயமாக அறிவுடைமை கிடையாது. அதனால நம்முடைய மனசு மறுதளிக்கிற மனோபாவத்துக்கு எத்தனை நியாயமான காரணம் இருந்தாலும் அதனை அறிவுடுமைன்னு நம்ம கூறிட முடியாது. இந்த மறுதளிப்பு மனோபாவம் தான் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணங்கிறது நம்முடைய அறிவு இப்போ கண்டுபிடிச்சிருச்சு. ஆனால் இதே அறிவு தான் இப்போ சொல்லுது இந்த மனோபாவம் இல்லாத நிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அறிவே கேட்குது. இப்படி இந்த மறுதளிப்பு மனோபாவம் இல்லாத மனம் வேணுங்கிறத கேட்குற அறிவு வந்து தன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்திக்கிட்டு தன்னை சீரமைச்சு கொள்ள முடியாமல் இங்கே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி தான் தீர்வு காண்றது? இதை வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.